அன்பு தலைவர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசு அவருடைய இளைய மகன் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளில் இன்று அண்ணாநகரில் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக புடவை வழங்கும் விழாவும் வந்திருந்த அனைவருக்கும் வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பிறந்தநாளை கேக் வெட்டி வந்திருக்கும் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இங்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் நிர்வாகிகள் வந்து திரளாக கூடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார்கள். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஒரு தகவலை நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அன்புக்கினிய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உழைத்து கொண்டே தமிழ்நாட்டு முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் காலையில் 6 மணி முதல் இரவு 12 மணி வரை உழைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உழைப்புக்கு ஈடு சொல்ல இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இருக்க முடியாத அளவுக்கு அவருடைய உழைப்பு பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தினந்தோறும் அவர் பொதுமக்கள் பார்வையில் படும் அளவுக்கு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றி தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான வெற்றி. அவர் சமீபத்திலே அமித்ஷா அவர்களுக்கு இந்திய வானிலை அறிவிப்புகள் பருவநிலை மாற்றத்தின் அறிவிப்புகள் சரிவர தகவல்கள் வரவில்லை என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். சிறந்த முறையில் அந்த நிர்வாகம் செயல்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிகள் எக்யூப்மெண்ட்ஸ் புதிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் பருவகால மாற்றங்களை கணித்து மக்களுக்கு சரியான முறையில் உதவ முடியும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார். இது மத்திய அரசு மிக விரைவில் அதை செய்து தர வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆட்சியில் அவர்களுக்கு அந்த பருவநிலை மாற்றத்தை ஒரு கணிப்பதை ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தார்கள். இந்த தலைவருடைய தளபதி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு அங்கே தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அது இயங்குகிறது. ஆகையால் அந்த பருவநிலை மாற்றத்தினுடைய அறிவிப்புகளை மிக சீக்கிரமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு அந்த இடத்தில் புதிய வகையான சிறந்த முறையிலான செயல்படக்கூடிய இயந்திரங்களை பொருத்த வேண்டும். அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இதை வேண்டுகோளை அமித்ஷா அவர்களிடம் கேட்டுள்ளார். இதை மாற்றான் தாய் பாகுபாடு இல்லாமல் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டுமென்றால் அவர் அதை சரி செய்து சொல்ல வர வேண்டும். முதலமைச்சருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மழைநீர் பாதிக்கப்பட்டுடைய மக்களுக்கு இன்னும் நிவாரணங்கள் வழங்குறதுக்கு மத்திய அரசு இன்னும் ஒதுக்கீடு செய்ய தரவில்லை. இதையெல்லாம் புரிந்து நேற்று கிட்டத்தட்ட சென்னையிலே சம்பந்தித்து போய்விட்டது வாகன நெரிசல். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த கணித்து சொல்ல தவறிவிட்டார்கள் மத்திய அரசினுடைய அந்த நிறுவனம் எந்த நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யும் என்பதை. அதை சரி செய்து தர வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பது இந்த பிறந்தநாள் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்தநாளில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கோரிக்கையின் சார்பில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கிராம நத்தம் இடங்கள் இருக்கிறது. அந்த கிராம நத்தம் இடங்கள் போன ஆட்சியிலே பாதியில் பட்டா கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு
போடப்பட்ட ஜீவம் முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பிறந்தநாள் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு, அண்ணன் தளபதி ஐயா அவர்களுக்கு, கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவச பட்டா வழங்குறதுக்கான ஒரு ஜியோவை அரசாங்கம் சீக்கிரமாக வெளியிட வேண்டும் என்பதை இந்த பிறந்தநாள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.